ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வே லவ் யூஸ். இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா பூஜை ஷெல்ஃபோட மேக் ஓவர் ப்ளஸ் கிளீனிங் ஆர்கனைசேஷன் வீடியோ தாங்க. ஸோ நாங்கள் இருக்கிற வீடு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டல் ஹவுஸ் தான். அது மாதிரி பூஜை ஷெல்ஃப் தாங்க இருக்குது, அதுக்குன்னு தனியாக ரூமெல்லாம் இல்லை. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி திங்ஸாக நான் வாங்கியிருந்தேன். ஸோ வாங்கின திங்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து க்ளீன் பண்ணி எல்லாமே காய வச்சிட்டேங்க. அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம் இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு நான் வந்து கண்ணாடி பாக்ஸ் தான் நான் வாங்கியிருந்தேன். அந்த ஜார் எல்லாமே வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டு மேலே வச்சுட்டேங்க. கூட வந்து ஆயில் கேன்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரேவும் வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே ஃபஸ்ட்டு நான் வாஷ் பண்ணி மேலே வெயிலில் காய வச்சிட்டோங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் தான் சேர்ந்து பண்ணிகிட்டு இருந்தோம். அன்றைக்கி அத்தையும் இருந்தாங்க. அவங்க வந்து பசங்களை பார்த்துக்கிட்டாங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் இந்த சைடு இந்த ஒர்க்கெலாம் நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம். பூஜை ஷெல்ஃபை பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லிவிங் ரூம் ஹாலில் தாங்க இருக்குது. ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு ஷெல்ஃப் மட்டும்தான் நான் அதுக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுவுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கச்சமச்சாந்தான் இருந்துச்சு, பார்த்தாலே தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணி நீட்டாக எடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு அதை மேலே எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேங்க. இந்த சில்வர் ஷீட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து பூஜை ஷெல்ஃபில் கீழே விரிக்கிறதுக்கு தாங்க நான் வாங்கியிருந்தேன். இது வந்து ஸ்டிக்கர் ஃபார்மில் தான் இருக்கும். கீழே இருக்க லேயரை வந்து நம்ம எடுத்துகிட்டு நீட்டாக வந்து அப்படியே பேஸ்ட் பண்ணால் போதும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து இது நல்லா வந்து சில்வரில் இருக்கிறனால வந்து நல்லா ஹீட்டெல்லாம் நல்லா தாங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு மேலே இருக்க திங்ஸ் எல்லாமே நான் எடுத்துட்டேங்க. எடுத்துகிட்டு வந்து சரி ரெண்டு ஷெல்ஃபுக்கு வந்து யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தேன். மேலே இருக்க ஷெல்ஃபில் பார்த்தீங்க அப்படின்னா பூஜைக்கு வந்து தேவையான திங்ஸ் எல்லாமே நான் வச்சுருப்பேன். ரெண்டாவது கீழே இருக்க ஷெல்ஃபில் தான் பார்த்தீங்கன்னா சாமி அதுக்கப்புறம் விளக்கு அந்த எல்லாமே இருக்குங்க. ஸோ அதனால் மேலே வந்து மெஷர் பண்ணி ஃபஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் மெஷர் பண்ணிட்டு இருந்தேன். ஷீட்டை மெஷர் பண்ணி கட் பண்ணியாச்சுங்க. கட் பண்ணதுக்கப்புறம் வந்து நான் ஒட்டி பார்த்தேன், ஆனால் எனக்கு ஒட்ட மாட்டேன்ருச்சுங்க. நான் விம்ஜெல் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணதுனால மேபி அப்படி இருந்துச்சா என்னன்னு தெரியலை. அதனால் நான் வந்து டேப் யூஸ் பண்ணி ஃபுல்லாகவே வந்து நீட்டாக ஒட்டிட்டோங்க. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கிளாஸ் ஜார்லாம் பார்த்தீங்கன்னா 29 ரூபீஸ் தாங்க. நான் டிமார்ட்டில் தான் எல்லாமே வாங்கியிருந்தேன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சந்தனம், குங்குமம் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறக்கா வேண்டி தான் நான் வாங்கியிருந்தேங்க. இது வந்து மூலிகை கற்பூரங்க, எங்கள் மாமனார் தான் வாங்கிட்டு வந்திருந்தார். இதில் மெயின் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கற்பூரம்லாம் ஏற்றினோம்னா கறி பிடிக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி கரும்புகை எதுவுமே இதில் வராது. அவரே வாங்கிட்டு வந்துட்டு குட்டி குட்டியாக வந்து எல்லாமே உடச்சி அவரே ஸ்டோர் பண்ணி கொடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சந்தனம், குங்குமம், திருநீர் இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வைக்கிறீங்க அப்படின்னா கீழே கிராம்ப் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஸ்மெல்லுக்கு வந்து சீக்கிரமாக வண்டு அந்த மாதிரி எதுவும் விழுகாது. ஸோ அந்த மாதிரி தான் நான் ஒன்றொன்றா ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சேங்க. முதல் குங்குமம் வச்சுட்டு அதுக்கப்புறம் திருநீர் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுற எல்லா ஐட்டமுக்குமே பார்த்தீங்கன்னா நான் கிராம் யூஸ் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வெண்கடுகுங்க. இது வந்து நம்ம சாம்பிராணியெல்லாம் யூஸ் பண்ணும் போல யூஸ் பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டு ஸ்டிக்காண்டி மெயினாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஐட்டம் எல்லாமே எனக்கு அம்மா ஊர்லேருந்து வரையிலே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ அதுக்குமே நான் எடுத்து ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து தசாங்க பவுடர். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பிராணி மாதிரி தாங்க, அவ்வளோ ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப மணமாக இருக்கும். தசாங்க பவுடர் பேக்கெட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு சாம்பிராணி அச்சு கொடுத்துருப்பாங்க. நம்ம அந்த அச்சில் வந்து எடுத்து சாம்பிராணி கரண்டியில் வச்சுட்டு நம்ம கற்பூரம் பற்ற வைப்போம் பார்த்தீங்களா, அதே மாதிரி பற்ற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக வந்து நல்லா எரியுங்க. அதை வந்து அப்படியே வந்து அமர்த்தி விட்டுட்டோம் அப்படின்னா போதும், நல்லா வந்து மனம் சூப்பராக இருக்குங்க. நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனாக இருக்கும். இதுவுமே நான் வந்து நான் திருப்பூரில் இருக்க பூஜை ஸ்டாலில் தான் அம்மா வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேங்க. அடுத்து வந்து சாமிக்கு வந்து அவளும் அதுக்கப்புறம் கல்கண்டு எப்பயுமே நான் தனியாக எடுத்து வச்சுருப்பேங்க. நம்ம நெய்வேத்தியம் செஞ்சு படைக்க முடியாத அன்னைக்கு அதை நான் வந்து படைச்சிக்குவேன். ஸோ அதையுமே ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பஞ்சகவிய விளக்கு தான். இதுவுமே வந்து நான் திருப்பூர்லேருந்து தாங்க வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் இங்கே சென்னையில் ஒரு கோயிலில் வாங்கினதுக்கும் திருப்பூர்லேருந்து வாங்கிட்டு வர சொன்னதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருந்துச்சுங்க. ஏன்னா அந்த விளக்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா அந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண மொழியே ரொம்ப மனமாக இருந்துச்சு. அதுமாதிரி அந்த விளக்கை பார்க்க மொழியே தெரிஞ்சிச்சுங்க. அந்த சாணம் யூஸ் பண்ணது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்குமேவும். ஸோ அது எல்லாமே எடுத்து ஒரு ட்ரேயில் நான் வச்சுட்டேங்க. அங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு வந்து 5 ரூபி அந்த கணக்கில் தான் போட்டிருந்தாங்க. இந்த திங்ஸ் எல்லாமே ஒரு பெரிய ட்ரேயில் வந்து ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க. அடுத்து குட்டி ட்ரே யூஸ் பண்ணியிருந்தேன். இதில் ஃபுல்லாகவே ஆயில் கேன் தாங்க. ஒன்றில் வந்து நல்லெண்ணெய், இன்னொன்றில் ரோஸ் வாட்டர், அதுக்கப்புறம் இன்னொன்று பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யுங்க, இன்னொன்று வந்து இழுப்பை எண்ணெய். ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் நான் தனித்தனியாக யூஸ் பண்ணுவேன். அது எல்லாமே வந்து தனியாக ஒரு ட்ரேயில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் திரி எல்லாமே வந்து கட் பண்ணி அதையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸில் எடுத்து வச்சுட்டேன். இதை மேல் ஷெல்ஃபில் நான் ஆர்கனைஸ் பண்ணதுங்க. ஸோ அதுக்கப்புறம் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஃப்ரண்ட்டில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து தீப்பெட்டியுமே பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் போட்டு நான் எடுத்து வச்சுட்டேங்க. ஸோ மேல் ஷெல்ஃபு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் நான் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே யூஸ் பண்ணது போக மீதி எக்ஸஸாக இருக்கிறத பார்த்திங்கன்னா அந்த கூட மாதிரி இருக்குது பார்த்திங்களா, ஸோ அதில் ஃபுல்லாக நான் எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து கோலப்பொடி, அதுக்கப்புறம் வந்து லவ் பர்ட்ஸோட ஸ்நாக்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்து கலர் கோலப்பொடி தான் இருந்துச்சு. இது மட்டும்தான் மேலே இருந்ததுங்க. மேல் ஷெல்ஃபில் பார்த்தீங்கன்னா பூஜைக்குள்ள திங்ஸ் எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுட்டேங்க. கீழே இந்த சைடு அத்தையும் அம்மாவும் சந்தனம் குங்குமம் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அவங்க இந்த ஒர்க்கை ஃபுல்லாகவே முடிச்சிட்டாங்க. கீழ் ஷெல்ஃபில் வந்து இருந்த சாமி ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்து கீழே ஃபுல்லாகவே வந்து நான் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்க்கு எல்லாத்துக்குமே சந்தன குங்குமமும் சேர்ந்து எடுத்து வச்சுட்டேங்க. சாமி ஃபோட்டோஸ் மட்டும் என்னை அரேஞ்ச் பண்ணிக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா நீ தான் கும்பிட போகிற, உனக்கு பிடிச்ச மாதிரி நீயே அரேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் அந்த ஒர்க்கை நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா இது என் மாமனார் கொடுத்து விட்டது தாங்க. இது வந்து எருக்கு விநாயகர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன ஸ்டாச்சு மாதிரி தான் இருக்கும். ஸோ எப்பயுமே நம்ம வீட்டில் வந்து சிலை வச்சுருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக மனம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து எனக்கு எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, பாப்பாவுக்கு வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு வண்டி ட்ரெஸ் வாங்க ஒரு கடைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கே உள்ள ஒருத்தர் தான் இந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அவர்கிட்ட கேட்டேன், அவர் தான் சொன்னார் இந்த மாதிரி எப்பயுமே விநாயகர் வந்து மன வச்சு தான் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ அதனாலேயே வந்து நான் ரொம்ப நாளாக வாங்கணுன்ட்டே இருந்தேன், ஆனால் எனக்கு தள்ளி தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கும் போல அதுக்கு சேர்த்தே நான் வாங்கிட்டேங்க. ஸோ அதுக்கப்புறம் மனையுமே நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு சந்தன குங்குமம் வச்சு அதுக்கப்புறம் தான் பிள்ளையாரை எடுத்து வச்சுருந்தேன். என்கிட்ட இருக்க பிளேயர் சிலை பார்த்தீங்க அப்படின்னா எருக்கு பிளேயர் சிலை தாங்க. அதே மாதிரி வந்து ஒரு அடிக்கு கம்மியாக தான் இருக்கும். ஸோ பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து மன வச்சு தான் கும்பிடுவேங்க. ஆனால் அப்போலாம் எனக்கு தெரியாது இப்படி பூஜை ஷெல்ஃபிலேயே வந்து மன வச்சு தான் வைக்கணும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ தான் தெரிஞ்சிச்சு. ஸோ அதனால் அதையுமே வந்து சேஞ்ச் பண்ணிட்டேங்க. நான் வாங்கியிருந்த மனை பார்த்தீங்கன்னா சின்ன சைஸில் தான் நான் வாங்கியிருந்தேன். அது வந்து வுட்டில் தான் இருந்துச்சுங்க. ரேட்டுமே ரொம்ப கம்மி தான், 31 ரூபா தான். அதுவுமே நான் சரவணா ஸ்டோரில் தாங்க நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பூஜை ஷெல்ஃபில் வந்து பார்த்தீங்கன்னா சாமி எல்லாமே எடுத்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளையார் செல்லெல்லாம் வந்து அங்கவஸ்திரம் சாத்துற அளவுக்கு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து அங்கவஸ்திரம் சாத்தி தான் வைக்கணும்னு சொல்லியிருந்தாருங்க. ஸோ இதெல்லாம் வந்து சாமிக்குன்னு வந்து தனியாகவே ஜவுளி கடையிலலாம் இருக்குங்க. ஸோ அங்கே தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அதேமே அளவெடுத்து கட் பண்ணி மாமனாரை தான் ஃபுல்லாகவே வந்து கட்டிவிட சொல்லியிருந்தேங்க. ஸோ அவர் தான் இதெல்லாமே எனக்கு பண்ணி கொடுத்தாரு. ஏன்னா அவருக்கு வந்து ரொம்ப கடவுள் நம்பிக்கை ரொம்ப ரொம்ப அதிகங்க. சாமி கும்பிடாமல் சாப்பிடக்கூட மாட்டார், குளிச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு தான் மற்ற வேலையை பாப்பாருங்க. சோ அதனால அது எல்லாமே அவரவே நான் பண்ண சொல்லிட்டேன். ஒரு சின்ன மாலையுமே வந்து நான் பெர்மனெண்ட்டாக போடுற மாதிரி வாங்கியிருந்தேங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே நான் சரவணா ஸ்டோரில் தான் நான் வாங்கியிருந்தேன். ஸோ அங்கவஸ்திரம் சாத்திட்டு அதுக்கப்புறம் அந்த குட்டியுண்டு மாலையுமே சாத்திட்டோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வளம்புரி சங்கு ஒன்று வாங்கியிருந்தேன். இது வந்து குட்டியுண்டு ஸ்டாண்டோடையே வருங்க, சங்குக்குன்னே தனியாக ஸ்டாண்டோடையே வருது. இதுவுமே பார்த்திங்கன்னா நான் சரவணா ஸ்டோரில் தான் வாங்கியிருந்தேங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணருக்கு முன்னாடி அந்த வளம்புரி சங்கை எடுத்து வச்சிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பவுலில் அரிசியும் இன்னொரு பவுலில் வந்து காயினும் வச்சு அதை வந்து கண்ணாடி முன்னாடி வைக்கணும் அப்படின்னு சொல்லி கீழ்வீட்டாக்கா சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து எதிர்பட்டு தெரியும் போல நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்றைக்கும் அன்னத்துக்கு வந்து குறை இருக்காது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுவுமே நான் அந்த மாதிரிலாம் பண்ணாமல் தான் வச்சுருந்தேன். இந்த மாதிரி வந்து மேக் ஓவர் பண்ண போல தான் பண்ணியிருந்தேங்க இந்த விஷயமேவும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருளி ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலில் வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், இல்லைன்னா லிவிங் ரூமில் வைக்கணும். ஆனால் தம்பி இருக்கனால அது எல்லாத்தையுமே எடுத்து போட்டுருவாங்க. ஸோ அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஷெல்ஃப்லேயே அதையுமே நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வைக்கிறதுக்கு நான் வந்து இந்த மாதிரி தான் நான் வாங்கியிருந்தேன். ஏன்னா என் ஷெல்ஃப் ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ அதனால் குட்டியுண்டாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தாங்க வாங்கியிருந்தேன். ஒன்றில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சளும் இன்னொன்றில் குங்குமம் இன்னொன்றில் திருநீர் அதுக்கப்புறம் இன்னொன்றில் வந்து எப்பயுமே கல்கண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கல்கண்டு ஒன்று போட்டு வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்
நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாசலில் வந்து இந்த மாதிரி தோரண மாதிரி விடுறதுக்காக நான் வந்து ஒரு சிப்பி மாலையும் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேங்க. இது வந்து ஃபுல்லாக கீழே வரைக்கும் தொங்க விடுற மாதிரி வாங்கலாம் தான் நினச்சேன். ஆனால் நிலன் வந்து இப்போ தவந்து நிற்கிற ஸ்டேஜுங்க, ஸோ எல்லாத்தையும் இழுத்து போட்டுருவான். அதனால் வந்து இந்த மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக அந்த மாதிரி தான் வாங்கிட்டேங்க. ஸோ இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஷெல்ஃப் எல்லாத்தையுமே நான் வந்து மேக் ஓவர் பண்ணேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா மாமனார் வந்து சாமி கும்பிட்டாருங்க. எங்கள் வீட்டில் எப்போயுமே பொதுவாக மண்டே அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்ல விசேஷமாக சாமி கும்பிடுவாங்க. எங்கள் மாமனார் தான் மேக்ஸிமம் இதெல்லாமே பண்ணுவார். ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்ச அன்னைக்கு கரெக்டாக மண்டே தாங்க. ஸோ அதனால் ஈவினிங் போல் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவர் தான் சாமிக்கெல்லாம் படைச்சி சாமி கும்பிட்டாரு. கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜேந்திரஹாரம் சதாரம். இதோட இந்த வ்ளாக் முடியுதுங்க. இந்த ஆர்கனைசேஷன் அண்ட் மேக் ஓவர் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.